பகுதியில் நம்ம ரேங்கிங் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு ஒரு மூணு ஃபார்முலா வந்து இருக்குது. ஓகே, மொத்த நபர்களையும் எண்ணிக்கை கொடுத்ததுனால இடதுகை பக்கத்துலேருந்து இந்த இடத்துல இருக்கான், வலதுகை பக்கத்துலேருந்து இதில் இருக்கான்னா அது ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்றை கழிச்சிருங்க. ஓகே, இல்லை மேலேருந்து இதை எத்தனாவது இடத்துல இருக்கான், கீழேருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்றை வந்து கழிச்சிருங்க. ஒரு நபரின் ஏதேனும் உறுப்புடத்துலேருந்து, அதாவது ஏதோ ஒரு புறத்துலேருந்து கொடுத்துருக்காங்க, மொத்த எண்ணிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு இடம் கேட்டிருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, மொத்த எண்ணிக்கையிலேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து இருக்காங்க அந்த இடத்தையும் கழிச்சிட்டு ஒன்றை கூட்டிடுங்க. ஓகே, மொத்தம் இரு நபர்களுக்கு இடைப்பட்ட எண்ணிக்கை. ஓகே, ஒருத்தன் மேலேருந்து கீழே எத்தனாதான் இருக்கான், கீழேருந்து மேலே எத்தனாதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க, கூட்டிட்டு மொத்த எண்ணிக்கையிலேருந்து கழிச்சுங்க. அது சமூகத்தில் போகும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒரு வரிசையில் அஞ்சாவது இடத்திலும் இடமிருந்து அஞ்சாவது இடத்துல இருக்காங்க, வளமிருந்து 72 இடத்துல ராணி வந்து இருக்காங்க, மொத்த நபர்களையும் எண்ணிக்கை. அப்போ ரெண்டு பிளேஸுமே கொடுத்துருக்காங்க, அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்றை கழிச்சிடணும். ஓகே, ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்றை கழிச்சுன்னா 26 மெம்பர்கள் இருப்பாங்க அந்த இதில். ஓகே, அடுத்து 50 பேர் கொண்டவர்கள்னா ஆதித்யம் வந்து கீழாக மேலேருந்து கீழாக மேலேருந்து 2 ரேங்க் வந்து வாங்குறான். ஓகே, 50 பேர் இருக்காங்க. அப்போ கீழேருந்து எத்தனாவது எடுக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்னது, ஏதோ ஒரு சைட்லேருந்து கண்டுபிடிக்கணுமா, மொத்த எண்ணிக்கை என்னது 50. ஓகே, மைனஸ் இது எத்தனை இருந்தது, 2 ரெண்டாவது என்ன இருந்ததுக்கு ப்ளஸ் என்னது 1. அப்போ 50 மைனஸ் 2 ப்ளஸ் 1 என்னது 49. ஓகே, அடுத்து 40 பேர் கொண்ட ஒரு வரிசையில் சசிகலா வந்து இடமிருந்து 2 இருக்கிறாங்க. ஓகே, சரி, 21 இருக்காங்க, வடமிருந்து 14 இருக்காங்க. ஓகே, அப்போ மொத்த எண்ணிக்கை இந்த 3 ஃபார்முலா 2 நபர்களுக்கு எண்ணிக்கை இடைப்பட்ட எண்ணிக்கைனா மொத்த எண்ணிக்கை மைனஸ் இடமிருந்து வடமிருந்தையும் கூட்டி கழிச்சிட வேண்டியதான். ஓகே, அப்போ எத்தனாவது இருக்காங்க, சசிகலாவையும் இன்னொரு என்னதையும் பற்றி பேசுகிறாங்க, மணிமொழியும் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அப்போ 40 போட்டுக்கோங்க, இது 21 இது 14. ஓகே, ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. 9 வந்து தொடர்ந்து 6 முன்னதாகவும், சரி, என்ற எண்ணில் 9 தொடர்ந்தும் 6 முன்னதாக கொண்டு 7. 9 அடுத்து 6 முன்னாடி உள்ள 7 எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு ஜோடியாக 9 அடுத்து 7 இருக்கணும், 6 முன்னாடி 7 இருக்கணும், இது ஒரு ஜோடியாக. அப்போ மொத்தம் எத்தனை ஜோடி இருக்குது, 2 ஜோடி தான் ஆன்சர். ஓகே, அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9 முன்னதாக கொண்டு வராமலும் 6 பின்னதாக 3 இருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து